வணக்கம். இன்றைக்கி சூப்பர் டூப்பர் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தமாலு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்னாலே ரிச், க்ரீமியாக நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பண்ணறக்க நம்மளுக்கு மெயினாக ரெட் கிரேவி, ஒயிட் கிரேவிங்கிறது வேணும். அந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் பேஸஸ்னால் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். முதல்ல பேபி பொட்டேட்டோஸ் இல்லைன்னா நார்மல் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே சைஸில் பேபி பொட்டேட்டோஸ்னால் நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை, பெரிய உருளைக்கிழங்குனா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர் காலை ப்ரிக் பண்ணணும். இப்போ மசாலா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய், அரை கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரை கப்பு பொடியாக நறுக்கின தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொட்டேட்டோஸ் வந்து எல்லா பொடியோடையும் நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இனிப்புக்காக, அப்புறம் அரை கப்பு நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் கிரேவி, அரை கப்பு ஒயிட் கிரேவி பேஸ். இந்த ரெண்டுமே வந்து தனியார் ரெசிபி வீடியோஸ் அவைலபிள். ஸோ அதை பாருங்கள். இது இந்த ரெண்டு பேஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இது பண்ணுறக்கு ரொம்ப கம்மி டைம் தான் வேணும். இதில் வந்து வெண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டீஸ்பூன், இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. வேணும்னா தண்ணி ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது திக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழையில் நம்ம இதை வந்து கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தம்மாலு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. மேலும் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா சங்கர் நாராயணன்.